வணக்கம் மாணவர்களே காப்போதா உயர்தரத்தில் இந்து நாகரிகம் கற்கின்ற 13ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சென்ற வகுப்பில் உபநிடதம் என்ற அலகினை பார்த்த நாங்கள் இன்று பிரமசூத்திரம் என்ற பகுதியையும் பகவத்கீதை என்ற பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் பிரஸ்தான திரியங்கள் ஒன்று உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. வேதங்களின் சாரம் உபநிடதம். மெப்பொருள் ஆராய்ச்சியில் உபநிடதங்களின் போக்கு எத்தகையதென்று கூறுவது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் வந்து பாதராயணராலே ஆக்கப்பட்டிருக்கின்றது. அது பல மறுபெயர்களால் அழைக்கப்படுகின்றது. வேதாந்த சூத்திரம், சாரீரக சூத்திரம், உத்தரமீமாசை சூத்திரம் என பல மறுபெயர்களால் அழைக்கப்படுகின்றது. வேதாந்த சூத்திரம் எதன் சாரம்னா உபநிடத சாரம். இந்த பிரம்மசூத்திரம் என்பதன் பொருள் பிரமமாகிய பரம்பொருளை பற்றி விளக்கும் நூல் என பொருள்படும். அப்ப இது அந்த பிரம்மசூத்திரத்தின் பொதுவான அறிமுகத்துக்குள்ள வார விடயங்களாக காணப்படுகிறது. மற்ற இந்த பிரம்மசூத்திரம் தோற்றம் பெற்றதுக்கான பின்னணி இதில் இடம்பெறவில்லை. ஆனால் நான் சுருக்கமாக சொல்றேன் தோற்றம் பெற்ற பின்னணி என்னண்டா, இந்த உபநிடதங்கள் ஒரு காலத்திலோ ஒரு இடத்திலோ ஒரு அறிஞரினாலோ ஆக்கப்பட்டவையல்ல. பலர், அதாவது குருசீடர்களுக்கிடையே நடந்த பலதரப்பட்ட கருத்துக்கள், அதாவது பலரினாலோ பலரினால் பல இடங்களில் பல்வேறு காலங்களில் அருளப்பட்டவையாக காணப்படுது. அப்ப இவ்வாறாக காணப்படுவதனால் இந்த உபநிடதத்தில் பல முரண்பட்ட கருத்துக்கள் காணப்பட்டன, கருத்து முரண்பாடுகள் காணப்பட. இந்த கருத்து முரண்பாடுகளுக்கு ஒரு ஒருமைப்பாடு காண வேண்டும் என்பதற்காக உபநிடதங்களை முழுமையாக அலசி ஆராய்ந்தார்கள். அந்த அடிப்படையிலே உபநிடதத்தினை முழுமையாக முதன் முதலில் அலசி ஆராய்ந்தவர் என்ற வகையிலே பாதராயணர் குறிப்பிடத்தக்கவராக காணப்படுகின்றனர். அப்ப இந்த பாதராயணர் உபநிடதத்தை முழுமையாக ஆராய்ந்து சூத்திர வடிவத்தில் கொடுத்த விளக்கம்தான் பிரம்மசூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் என வழங்கப்படுகிறது. அப்ப உபநிடதத்தின் ஒரு திரண்ட கருத்தாக சூத்திர வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்தாக தான் இந்த பிரம்மசூத்திரம் காணப்படுகின்றது. இந்த பிரம்மசூத்திரத்தின் அமைப்புக்குள்ள வார வினாக்களை நாங்கள் பார்த்தால், அப்ப பிரம்மசூத்திரம் பற்றிய பொதுவான அறிமுகத்துக்குள்ள வார சிறிய வினாக்களை பார்த்தன், அடுத்த தோற்றம் பெற்றதுக்கான பின்னணியை பார்த்தன், அடுத்த இந்த அமைப்புக்குள்ள வார சின்ன கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது, பிரம்மசூத்திரமானது 545 சூத்திரங்களை கொண்டது. 545 சூத்திரங்களும் 4 அத்தியாயங்களாக வகுக்கப்பட்டது. அந்த 4 அத்தியாயங்களும் ஒன்று சமன்வயம், மற்றது அவிரோதம், அடுத்தது சாதனம், அடுத்தது பலம். இதுல சமன்வயம் 138 சூத்திரங்களையும் அவிரோதம் 150 சூத்திரங்களையும் சாதனம் 182 சூத்திரங்களையும் பலம் 75 சூத்திரங்களையும் கொண்டதாக காணப்படுது. அப்ப இது அந்த பிரம்மசூத்திரம் கொண்டிருக்கின்ற அமைப்பாக காணப்படுகிறது. அந்த பிரம்மசூத்திரம் கூறுகின்ற அந்த பொருள் மரபை நாங்கள் பார்க்கின்ற போது, பொருள் மரபு பிரபஞ்சத்தின் தோற்றம் முடிவு தொடர்பான கருத்துக்களை இந்த சமன்வயம் என்கின்ற முதலாவது அத்தியாயம் கூறுகின்றது. பிரபஞ்சத்தின் இருப்பிற்கு பிரமமே காரணம் என அவிரோதம் கூறுகிறார். வாழ்வின் தன்மைகள், அதன் குறைபாடுகள்,
வாழ்வின் தன்மைகள் அதன் குறைபாடுகள் உலக வாழ்வில் துன்பங்களிலிருந்து விடுபட்டு பிரமஞானத்தை அடைவதற்கான வழிமுறைகள் பற்றி சாதனம் என்கின்ற இயல் விளக்குகின்றது. சாதனம் என்கின்ற இயல் விளக்குகின்றது. அடுத்ததாக பிரமஞானத்தை அடைந்தவன் பெறுகின்ற பயன் பற்றி நான்காவது அத்தியாயமாகிய பலம் விளக்கி நிற்கின்றது. அப்ப இது பிரமசூத்திரத்தின் அந்த பிரமசூத்திரம் கூறுகின்ற பொருளுக்குள்ள உள்ளடக்கங்களுக்குள்ள வருகின்ற வினாக்களாக காணப்படுகின்றது. அடுத்து இந்த பிரமசூத்திரத்தின் சிறப்பை நாங்கள் பார்த்தோம். பிரமசூத்திரத்தின் சிறப்பு, பிரமசூத்திரத்தின் சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பிரமசூத்திரத்துக்கு பலரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பிரமசூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் ஒன்று ராமானியர், அடுத்தது சங்கரர், அடுத்த மத்துவர், நீலகண்டர், சுகர், பலதேவர், நிம்பாக்கர், ஸ்ரீபதி போன்றவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீபதி போன்றவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்டவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாலும் பிரமசூத்திரத்தை உரை செய்த நவீன தத்துவர் என்ற அறிஞன் என்ற பெருமையை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெறுகின்றனர். அப்ப இந்த பிரம்மசூத்திரத்திற்கு பலரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி விளக்கம் கொடுத்திருந்தாலும் வேதாந்திகள் வரிசையில இந்த சங்கரர், ராமானியர், மத்துவர் கொடுத்த விளக்கங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. சங்கர பிரம்மசூத்திரத்துக்கு கொடுத்த விளக்க உரை மகாபாஷ்யம் என வழங்கப்படுகிறது. ராமானியர் கொடுத்த விளக்க உரை ஸ்ரீபாஷ்யம் என வழங்கப்படுகிறது. மத்துவர் கொடுத்த விளக்க உரை மத்துவ பாஷ்யம் என வழங்கப்படுகின்றது. எனவே இந்திய தத்துவ சிந்தனையின் ஒரு வற்றாத ஊற்றாக இந்த பிரம்மசூத்திரம் விளங்குகின்றது என குறிப்பிடப்படுகிறது. வற்றாத ஊற்றாக பிரம்மசூத்திரம் விளங்குகின்றது. மறது இந்திய தத்துவ ஆராய்ச்சியை மிக உன்னதமான நிலைக்கு உயர்த்தியதோடு தர்க்க முறைகளுக்கான திறவுகோலாக அமைந்த நூலாகவும் அது காணப்படுகின்றது. தர்க்க நூல்களுக்கு முறைகளுக்கான திறவுகோலாக அமைந்த நூலாகவும் காணப்படுது. அது நாங்கள் இந்த பிரம்மசூத்திரம் என்றது இந்த பெரிய வினாவுக்கு வந்தது மிக அருமையாக காணப்படுகின்றது. ஆனால் உபநிடதம் வந்து பெரிய வினாக்களுக்கு அடிக்கடி இடம் பெற்ற ஒரு அழகாகத்தான் உபநிடதம் காணப்படுகிறது. அந்த உபநிடதம் பற்றிய சகல கருத்துக்களை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம். நாங்கள் அதே போல இந்த பிரம்மசூத்திரத்தின் உள்ளடக்கத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தச்சவே பிரம்மசூத்திரம் பெரிய வினாவுக்கு வருமா இருந்தால் மாணவர்களாகிய நீங்கள் இங்கே நாங்கள் கொடுக்கப்பட்ட சிறிய வினாக்களை ஒரு அமைப்பு வடிவ ஒரு ஒழுங்கமைப்பில் தரப்பட்டிருக்கின்றன. அந்த சிறிய வினாக்களை வச்சுக்கொண்டு தரப்பட்ட அந்த பெரிய வினாக்களுக்கு விடையெழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நாங்கள் இப்போ பிரம்மசூத்திரத்தை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகம் பார்த்தேன். பிரம்மசூத்திரம் தோற்றம் பெற்றதற்கான பின்னணியை பார்த்தேன். பிரமசூத்திரத்தின் அமைப்பை பார்த்தன். பிரமசூத்திரம் கூறுகின்ற அந்த பொருள் மரபை பார்த்தன். அப்ப பிரமசூத்திரத்தின் சிறப்பை பார்த்தன். ஆகவே இதுதான் பிரமசூத்திரத்தின் உள்ளடக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்ப பிரமசூத்திரத்தை பார்த்த நாங்கள் அடுத்த அழகாகிய இந்த பிரஸ்தான திரியங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற பகவத்கீதைக்கு நாங்கள் நகர்கின்ற பொழுது பகவத்கீதை என்ற அழகை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் 2019 ஆம் ஆண்டு
அந்த பத்தொன்பதாம் ஆண்டு பெரிய வினாவுக்கு இடம் பெற்றது பகவத்கீதை. அப்ப இந்த பகவத்கீதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிகாசங்களுக்குள்ள இதிகாசங்களை வேண்டாம், உங்களுக்கு தெரியும். ஒன்று மகாபாரதம், ராமாயணம், சிவரகசியம். இந்த இதிகாசங்களுக்குள்ள ஒன்றாகத்தான் மகாபாரதம் காணப்படுகிறது. இந்த மகாபாரதம் வந்து உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் வேதம் என்று அழைக்கப்படுகின்றது. ஐந்தாம் வேதம் அல்லது பஞ்சம வேதம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பேர் இலக்கியமாக இந்த மகாபாரதம் காணப்படும். மகாபாரதத்தை உங்களுக்கு தெரியும் வடமொழியில வந்து மகாபாரதத்தை வந்து வியாசராக தமிழிலே வில்லிப்புத்தூர் ஆழ்வார் ஆக்கினார் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த மகாபாரதம் வந்து 100,000 ஸ்லோகங்களையும் 18 பருவங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. மகாபாரதத்தின் ஒரு ஒவ்வொரு அத்தியாயங்களும் ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண நமஸ்கிருதய என்ற அந்த வாக்கி அந்த சொற்பதத்தோட அமைகின்றது. இது அப்ப அந்த இவ்வாறான சிறப்புத்தன்மை கொண்ட இந்த மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பிரஸ்தான திரியங்களில் ஒன்றாக தான் இந்த பகவத்கீதை கொள்ளப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மகாபாரதத்தின் பீஷ்ம பருவத்தின் 25வது அத்தியாயத்தில் இருந்து 42வது அத்தியாயம் வரையுள்ள பகுதி பகவத்கீதையாக காணப்படுகின்றது. பகவத்கீதையாக காணப்படுகின்றது. இந்த பகவத்கீதையானது அரிச்சுன விசாத யோகத்துடன் ஆரம்பிக்கின்ற இலக்கியம். இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. 18 அத்தியாயங்களும் 18 யோகங்களின் பெயர்களால் அழைக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பகவத்கீதையில் அப்ப இது ஒரு பகவத்கீதை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்த விஷயம் என்னன்னா இந்த பகவத்கீதையில வர 18 யோகங்களும் சிறப்பாக 3 யோகங்களாக யோகங்களினூடாக மெய்யல் சிந்தனைகளை அல்ல தத்துவ சிந்தனைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஒன்று கர்மயோகம். கர்மயோகம் அல்லது தன்னலமற்ற சேவை மார்க்கம் என்று சொல்லலாம். மறது பக்தி யோகம், மற்றது ஞான யோகம். 3 யோகங்கள், 3 வகையான யோகங்களின் ஊடாக கருத்துக்களை வழங்குகிறது, மெய்யல் சிந்தனைகளை வழங்கி கொண்டு போகின்றது. அந்த அடிப்படையில் ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிகளை வழிவகைகளையும் விவரிக்கின்ற இலக்கியமாக காணப்படுகிறது. இந்து தத்துவ சிந்தனைகளை இவ்வாறு தெளிவாக விளக்குவதனால் உபநிடதத்தினை நாங்கள் பசு எனவும் பகவத்கீதையை நாங்கள் பால் எனவும் உருவகப்படுத்தும் மரபு காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உபநிடதத்திற்கு ஒப்பாக தோன்றிய ஒரு இலக்கிய வடிவமே பகவத்கீதை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சிறப்புத்தன்மை கொண்ட பகவத்கீதை கூறும் தத்துவ சிந்தனைகளை பற்றி நோக்கும் போதுமே, அதாவது மெய்ய சிந்தனைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பகவத்கீதையானது பல்வேறுபட்ட சிந்தனைகளை கூறுகிறது. பரம்பொருள் அல்லது கடவுள், ஆன்மா, கண்மம், மறுபிறப்பு, உலகம், அறம், விடுதலை என்று சொல்லப்படுகின்ற
பல்வேறு விடயங்கள் தொடர்பான மெய்யர் சிந்தனைகளை கொண்டு அமைய பெற்றுள்ளதனை காணக்கூடியதாயிருக்கின்றது. அந்த வகையில் உபநிடதங்கள் பிரமத்துக்கு அளித்துள்ள இயல்புகளை பகவத்கீதையானது விஷ்ணுவிற்கு அளித்துள்ளதனை காணக்கூடியதாக உள்ளது. பகவத்கீதை விஷ்ணுவுக்கு அளித்துள்ளதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. விஷ்ணு என்பதன் பொருள் எங்கு நிறைந்தவன் அல்லது காத்து நிறுபவன். விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்ட நெறியாக வைணவ நெறி காணப்படுவதனை நீங்கள் வைணவ தளத்தில் நின்று காண விளக்குகின்ற நூலாக தான் இந்த பகவத்கீதை அமைகின்றது. மேலும் இந்த பகவத்கீதை உபநிடதம் கூறுகின்ற பிரம்மம், ஆன்மா, பிரபஞ்சம், அறம், விடுதலை தொடர்பான கருத்துக்களை எவ்வாறு விளக்குகின்றது என நோக்கும்போது, முதலாவதாக பகவத்கீதை பிரம்மத்தை பற்றி கூறுகிறது. விஷ்ணுவை பிரம்மமாக கூறுவதுடன் நிக்குண சவுண நிலைகளில் விளங்குபவராகவும் குறிப்பிடப்படுகின்றார். நிக்குண சவுண நிலைகளில் விளங்குவனாகவும் குறிப்பிடப்படுகின்றார். நிக்குண சவுண நிலை, இதற்கமைய பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் அனைத்தையும் கடந்த நிலை நிக்குணமாகவும் அனைத்திலும் கலந்த சவுணமாகவும் விளங்கும் பரம்பொருள் என்று குறிப்பிடப்படுகின்றார். அப்ப நான் குறிப்பிடப்படுகின்றார். இந்த அடிப்படையில் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆரவர் உருவநிலை என்பது எனது கீழ்நிலை இயல்பு என்றும், இதனின் நின்றும் வேறுபட்டதும் உயர்வானதுமான மேலான இயல்பை அறிவாயாக என்னும் என்றும் தன் இயல்புகளை கூறுகின்றார். அப்ப உங்களுக்கு தெரியும், உபநிடதத்தில கூட பிரபஞ்சத்தோடு தொடர்படுத்தி பிரமத்துக்கு ரெண்டு நிலை கொடுக்கப்பட்டது. நிஷ்பிரபஞ்ச நிலை, சப்ரபஞ்ச நிலை, அதாவது நிக்குண நிலை, சவுண நிலை. நிஷ்பிரபஞ்ச நிலை என்பது பிரம்மமானது உலகத்தோடு கூடாத நிலை. சவுணம் சப்ரபஞ்ச நிலை என்பது பிரம்மமானது உலகத்தோடு கூடிய நிலை. அப்படி விளங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில தான் பகவத்கீதையும் நிக்குண சவுண நிலைகளில் விளங்குபவராக விஷ்ணுவை பிரம்மமாக வைத்து விளக்கியிருக்கின்றார்கள். அடுத்த விஷயம், இது வைணவத்தில் முக்கியத்துவம் பெறும் அவதார கோட்பாடு தொடர்பான சிந்தனைகளையும் பகவத்கீதையில் காணக்கூடியதாக இருக்கு. விஷ்ணு, பிரம்மமாகிய விஷ்ணு அவதாரம் பற்றிய விடயத்தோடு தொடர்படுகின்ற. அப்ப அவதாரம் என்பதன் பொருள் மேலிருந்து கீழிறங்குதல், அதாவது இறைவன் தன்னிலையில் இருந்து கீழிறங்கி வருதல் அவதாரம் என்று சொல்லுவார். அப்ப அவதாரங்கள் உங்களுக்கு தெரியும், தச அவதாரங்கள், உமாச்ச, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம, பரசுராம, பலராம, ஸ்ரீராம, கிருஷ்ண, கல்கி அவதாரங்கள். அப்ப இந்த அவதாரத்தின் நோக்கம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. நோக்கம் கிருஷ்ணன் அவதார நோக்கத்தை கீதையில் நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நன்கு நிலைபெறச் செய்யவும் ஜுவங்கள் தோறும் நான் அவதரிக்கின்றேன் என்று கீதையில் வெளிப்படுத்துகின்றார். அப்ப அவதாரத்தின் நோக்கம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. பல அவதாரங்களை எடுத்திருந்தாலும் நோக்கம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு பசு வெள்ளியா இருக்குது, ஒரு பசு கருப்பா இருக்குது, ஒரு அப்படி பார்க்கின்ற போது ஆனால் பசுல இருந்து வருகின்ற அந்த முலையினூடாக வருகின்ற அந்த பால் வெள்ளியாகத்தான் காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் ஒரு விளக்கில நெய், ஒரு விளக்கில தேங்காய் எண்ணெய் என்று நல்லெண்ணெய் என்று பார்க்கின்ற போது ஆனால் ஏற்றி வைக்கின்ற சுடர் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அவை நோக்கம் ஒன்றுதான், அவதாரத்தின் நோக்கம் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அடுத்த விடயம்,
அந்த பாவத்திலே கூறும் ஆன்மா பற்றிய சிந்தனைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பகவத்கீதையிலே பிரபஞ்சம் ஆன்மா தொடர்பான சிந்தனைகள் தெளிவாக விளங்க வைக்கப்பட்டுள்ளது. இவை உபநிடத சிந்தனையுடன் நிறைவான தொடர்புடையவையாக காணப்படுகின்றன. அந்த வகையில் ஆன்மாக்களின் நித்தியமான தன்மை, அவற்றின் இயல்புகள் கண்ம வினைகள், விடுதலை என்று பல விடயங்களை கீதையில் காண முடிகின்றது. அப்போ ஆன்மா பற்றிய சிந்தனையாக ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, முன்பு இல்லாது இருந்து தோன்றியதும் அல்ல என்று ஆன்மா அழியாத உண்மை பொருள் என்பதை கீதை உணர்த்துகின்றது. அப்ப அந்த ஆன்மா உண்மையானது, நித்தியமான, அதை நீரினால் கரைக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஆன்மா. அப்ப அந்த ஆன்மா ஒரு நித்தியமான பொருளாக பகவத்கீதையில காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்து நாங்கள் இந்த பகவத்கீதை கூறும் பிரபஞ்சம் தொடர்பான அல்ல உலகம் தொடர்பான கற்றிய கருத்தினை நோக்கும்போது பகவத்கீதையிலே பிரபஞ்சத்தின் தோற்றம், ஒடுக்கம், பிரபஞ்சத்தின் அந்த மூலாதாரம் என்பன போன்ற சிந்தனைகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் உபநிடதங்கள் கூறுவதனை போல பரமாத்மாவாகிய விஷ்ணுவை பிரபஞ்ச படைப்பின் முதல் காரணமாக கீதை குறிப்பிடுகின்றது. இதற்கமைய நான் இந்த பிரபஞ்சம் முழுவதினுடைய தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணம் என ஞான விஞ்ஞான யோகத்தில் குறிப்பிடுகின்றார். மேலும் விஷ்ணு பிரபஞ்ச பொருட்கள் யாவிலும் நிறைந்து காணப்படுகின்றார். பிரபஞ்ச பொருட்கள் யாவிலும் நிறைந்து காணப்படுகின்றார். அந்தர்யாமித்துவம், அதாவது உள்ளார்த்தமான வியாபகம் பற்றியும் குறிப்பிடப்படுகிறார். அந்தர்யாமித்துவம், அதாவது விஷ்ணுவுக்கு ஐந்து வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்று பரம் யாவும் கடந்த நிலை. ரெண்டு வியூகம், வியூகம் என்றா கூட்டான வடிவம், விபவம் என்றா பலவிதமான அவதார வடிவம், அந்தர்யாமித்துவம் என்றா உள்ளார்த்தமான வடிவம், அச்சி என்றால் விக்கிரக வடிவம். இந்த ஐந்து வடிவங்களில் ஒன்றான அந்தர்யாமித்துவம், உள்ளார்த்தமான வியாபக பற்றியும் கீதையில் குறிப்பிடப்படுவதனை அவதானிக்க முடிகிறது. அந்த பிரபஞ்சத்துக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள அந்த நெருங்கிய தொடர்பு கீதையில் விளங்க வைக்கப்படுகிறது. அதாவது எனக்கு மேலானது எதுவும் இல்லை, நூலில் மணிகள் போல் இவையாவும் என்னில் கோர்க்கப்பட்டுள்ளன என கூறும் சிந்தனை பிரபஞ்சத்திற்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை காட்டுகின்றது. அத்துடன் ஆன்மாக்களின் இறுதி இலட்சியம் விஷ்ணுவின் பாதார விந்தங்களை அடைந்து பேரின்ப வாழ்வை அனுபவித்தல் என்று கீதையில் வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே உபநிடதத்தில் சொல்லப்பட்ட பிரம்மம் ஆன்மா பிரபஞ்சம் பற்றிய முத்தி பற்றிய கருத்துக்களை கூறிய பகவத்கீதை மெய்யல் சிந்தனை வளர்ச்சியிலும் பங்கு கொண்டுள்ளதனை காண முடிகின்றது. ஆனால் பிரம்மம் ஆன்மா பிரபஞ்சம் பற்றிய கருத்துக்களை விளக்கி தத்துவ வளர்ச்சியில பங்கெடுத்துள்ளது. அந்த வகையில் இந்து மெய்யியல் துறை பிரஸ்தான திரியங்கள்
முக்கிய பிரமாணம் என்ற வகை பகவத்கீதைக்கு தனித்துவமான ஒரு இடம் உண்டு. தனித்துவமான இடம் உண்டு. வேதாந்திகளாகிய எங்களுடைய சங்கரர், அதாவது அத்வைத கோட்பாட்டை முன்வைத்த சங்கரர், விசுத்தாத்வைத கோட்பாட்டை முன்வைத்த ராமானுஜர், துவைத கோட்பாட்டை முன்வைத்த மத்துவர் ஆகியோர் பகவத்கீதைக்கு கீதா பாசியம் எனும் உரையை வகுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த பகவத்கீதை வேதாந்திகளின் வேதாந்த கோட்பாடுகளுக்கு பகவத்கீதை முக்கிய உரை பிரமாணமாக அமைகின்றது. ராமானியர் மத்துவர் ஆகியோரின் விசிட்டாத்வைதம், துவைதம் ஆகிய வேதாந்த கோட்பாடுகள் வைணவ மரபு தழுவியதாகவே காணப்பட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளது. அவை பகவத்கீதைக்கு இந்த வேதாந்திகள் பகவத்கீதைக்கு முக்கியமாக உரி எழுதியிருக்கிறார்கள். அதேபோல வைணவ சமயத்தின் அவதார கோட்பாட்டின் வளர்ச்சியிலும் கீதைக்கு முக்கிய இடம் உண்டு எனலாம். அப்ப இந்த பகவத்கீதை வைணவ சமயத்தின் அவதார கோட்பாட்டின் வளர்ச்சியிலும் கீதைக்கு முக்கிய இடம் உண்டு என குறிப்பிடப்படுகிறது. எனவே உபநிடத சிந்தனைகள் வைணவ தளத்தின் நின்று விளக்கி உரைக்கும் பணுவலாக பகவத்கீதை காணப்படுவதனை காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே நாங்கள் இந்த பகவத்கீதையினுடைய அந்த சாரம்சத்தை நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் இப்போ பார்க்கப்பட்ட விடயங்களுக்குள்ள பகவத்கீதை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகத்தை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அடுத்து இந்த பகவத்கீதை கூறுகின்ற மெய்யல் சிந்தனைக்குள்ள நாங்கள் பிரம்மம் பற்றி முக்கியமாகவும் ஆன்மா பற்றிய கருத்தினையும் அடுத்த பிரபஞ்சம் பற்றிய கருத்தினையும் அடுத்த அந்த விடுதலை தொடர்பான கருத்துக்களையும் பார்த்து பகவத்கீதையின் சிறப்பையும் பார்த்து அது பிற்கால தத்துவங்களுக்கு எப்படி தத்துவ வளர்ச்சிக்கு அது இந்த பங்கு என்ன, மற்ற வைணவ தளத்தில் நின்று விளக்குகின்ற ஒரு இலக்கியமாகத்தான் இந்த பகவத்கீதை காணப்படுகின்றது என்றதை நாங்கள் இவ்வளவு விடயங்களையும் பார்த்திருக்கிறோம். அவை மாணவர்களாகிய நீங்கள் இந்த பகவத்கீதை உபநிடதம் பெரும்பாலும் இம்முறை பரீட்சைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக உள்ளதனால் அதில் கவனம் எடுத்து நீங்கள் அந்த அலகுகளை நீங்கள் சிறப்பான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு, அடுத்து இந்த பகவத்கீதையில் வருகின்ற சிறிய வினாக்களை நாங்கள் பார்ப்போம். சிறிய வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது பகவத்கீதை பிரஸ்தான திரியங்களுக்குள்ள ஒன்றென்றது அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உபநிடதம் பிரம்மசூத்திரத்தை தெளிவுபடுத்தி எழுந்த ஒரு இலக்கியம்தான் இந்த பகவத்கீதை என்றதையும் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பகவானால் அரிச்சுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு இலக்கியமாக இந்த பகவத்கீதை அமைகிறது, தெய்வீக இலக்கியமாக. அப்ப இந்த பகவத்கீதை கொண்டிருக்கின்ற அத்தியாயங்கள் 18 பார்த்திருக்கிறோம். மற்ற பகவத்கீதை மகாபாரதி பீஷ்ம பருவத்தில் 25 அத்தியாயத்திலிருந்து 42 அத்தியாயம் வரை காணப்படுது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 18 அத்தியாயங்கள் அதான் கீ பகவத்கீதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்றால் அது மகாபாரதத்தில்தான். மகாபாரதத்தின் அத பீஷ்ம பருவத்தின் 25 அத்தியாயத்திலிருந்து 42 அத்தியாயம் வரை மற்ற பகவத்கீதையில் இடம்பெறுகின்ற யோகங்கள் யோகங்கள் என்று பார்க்கக்குள்ள மிகவும் சிறப்பான யோகங்கள் மூன்றாக காணப்படுகின்றது. அதில் ஒன்று கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகமாக நாங்கள் ஆடுகிறோம். கர்ம யோகத்தின் மறுபெயர் வந்து தன்னலமற்ற சேவை மார்க்கம், செயலிலே துறவு என்றும் சொல்லிக் கொள்ளலாம்.
கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் விடுதலை அல்ல விடுபடுதல். இச்சையோடு கூடிய செயல்பாட்டிலிருந்து விடுபடுறதுக்கான கருத்துக்கள் அந்த யோகத்தில் வலியுறுத்தப்படுகிறது. முக்கிய யோகம் அடுத்த பகவத்கீதை யாரை பிரமாக போற்றப்படுதுன்னா விஷ்ணுவை தான். விஷ்ணு என்றால் எங்கு நிறைந்தவர், அதை காத்து நிறுவனு நான் ஏற்கனவே சொல்லிப்போட்டேன். கிருஷ்ணன் தன் அவதார நோக்கத்தை கீதையில் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்று பார்த்தா, நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கின்றேன் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறேன். மறைந்த நான் பிரபஞ்சம் முழுவதனுடைய தோற்றத்துக்கும் ஒடுக்கத்திற்கும் காரணம் என கீதை எந்த யோகத்தில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அது ஞான விஞ்ஞான யோகத்தில், ஞான விஞ்ஞான யோகத்தில் குறிப்பிடுகிறார். அது இந்த விஷ்ணு பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றிலும் நிறைந்துள்ள நிலையினை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், அந்தர்யாமித்துவம். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், விஷ்ணுவுக்கு ஐந்து வடிவங்கள் இருக்கின்றன, பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம். அப்ப அந்த வடிவத்துக்குள்ள நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அடுத்து இந்த பிரபஞ்சத்திற்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பை கீழே எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் என்று நாங்கள் பார்த்தால், எனக்கு மேலானது எதுவும் இல்லை, நூலில் மணிகள் போல் இவையாவும் என்னிலே கோர்க்கப்பட்டுள்ளது என கூறுகின்றார். மத பகவத்கீதை கூறும் ஆன்மாவின் இறுதி இலட்சியம் யாது என்று கேட்டால், விஷ்ணுவின் பாதார விந்தங்களை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெறுதல் என குறிப்பிடுதல் வேண்டும். அதை இந்த பகவத்கீதைக்கு கீதாபாசியம் என்ற பெயரில் உரை எழுதியவர்கள் யாவர் என்று கேட்டால், அது ஒன்று சங்கரர், மறது ராமானுஜர், மாத்துவர். உங்களுக்கு தெரியும் பரீட்சையில, ஏல் பரீட்சையில, காபத உயர்தரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேதாந்தங்கள் சங்கரர், ராமானுஜர், மாத்துவர். இந்த மூன்று பேருக்குள்ள யாரோ ஒருவர் ஒவ்வொரு வருடமும் வினாவுக்கு வந்தோண்டிருப்பார். அப்ப அது உங்களுக்கு தெரிய வேணும். ஆகவே பரீட்சை எடுக்கிற நீங்கள் இந்த மூன்று பேரை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்க எனக்கு முன்னுக்கு இந்த வகுப்புகளை நடத்தியவர்கள் செய்திருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் அதை நீங்கள் பரீட்சையில கட்டாயம் அந்த மூன்றில் ஒன்று ஒரு பரீட்சை நிச்சயமாக வரும். அதில் நீங்கள் கவனப்படுங்க. 2019 மத்துவர் வந்தது, மற்ற போன வருஷம் சங்கர் ராமானியர் ரெண்டில் ஒன்று வரப்பட்டது. அவை நிச்சயமாக இந்த முறையும் அதுக்குள்ளே நீங்கள் கேள்விய வினாக்களை எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு வருடம் தான் அதுக்குள்ளே நீங்கள் வினா வராமல் விட்டது. ஆகவே அந்த பகவத்கீ சங்கர ராமானிய மத்துவர் இந்த மூன்று பேரும் பகவத்கீதை கீதா பாசியம் என்ற உரையை தந்திருக்கிறார்கள். பகவத்கீதை தழுவிய அமைந்த வேதாந்தங்களை வேண்டு கேட்டால், அது சிறப்பாக நீங்கள் விசிட்டாத்வைதத்தையும் துவைதத்தையும் தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். விசிட்டாத்வைதத்தையும் துவைதத்தையும் தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த பகவத்கீதை தழுவி அமைந்த வேதாந்தங்கள் என்ற வகையில் அவர்கள் விஷ்ணுவை பரம்பொருளாகவும் விஷ்ணுவின் அவதாரங்களையும் அந்த மத்துவர் பரம்பொருளாக கொண்டார். விஷ்ணுவை மட்டுமல்ல அவதாரங்களை. அவை அவர்கள் ரெண்டு பேரும் பகவத்கீதை தழுவிய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மற உபநிடத சிந்தனைகளை வைணவ ஸ்தானத்தில் நின்று விளக்குகிற ஒரு நூலாக தான் இந்த பகவத்கீதை காணப்படுகிறது. ஒரு நூலாக தான் இந்த பகவத்கீதை காணப்படுகின்றது. ஆகவே பகவத்கீதை எத்தனை சுலோகங்களை கொண்டதுன்னால், அது ஏறத்தாழ 700 சுலோகங்களை கொண்டது. ஏறத்தாழ 700 சுலோகம். இந்த உபநிடதத்துக்கும் பகவத்கீதைக்கும் நிறைவான தொடர்பு இருக்கிறதால, உபநிடதங்களை பசு எனவும் பகவத்கீதையை பால் எனவும் அழைக்கின்ற மரபு காணப்படுகின்றது. ஆகவே உபநிடதங்கள் பசு எனவும் பகவத்கீதை பால் என உருவப்படுவதன் காரணம் யார்? இந்து தத்துவ சிந்தனையை தெளிவாக விளக்குவதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது. மகாபாரதத்தின் ஒரு அங்கமாக காணப்படுகின்ற பகவத்கீதையை நோக்கிய நாம் அதனோடு அந்த இதிகாசங்களில் ஒன்றாக வருகின்ற ராமாயணம் பற்றிய கருத்துக்களை, ராமாயணத்துள்ள வரக்கூடிய
சிறிய அந்த வினாக்களையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வடிவில் அடிப்படையில் இந்த இதிகாசங்களில் ஒன்றாகிய இராமாயணம், ஆதிகாவியம், சரணாகதி சாஸ்திரம் என்றும் அழைக்கப்படுது இந்த இராமாயணம். அப்ப இந்த இராமாயணம் வந்து வடமொழியில வந்து வான்மீகி அல்லது ஆதிகவியாக்க, தமிழிலே கம்பராக்க, அது கம்பராமாயணம், அதே போல ஹிந்தி மொழியில துளசிதாசராக்க, அது துளசி இராமாயணம், துளசி இராமாயணம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப இந்த இராமாயணம் வடமொழியில வான்மீகியில ஆதிகவியாக்க, தமிழிலே கம்பராக்க, ஹிந்தியில துளசிதாசர் ஆக்கினார் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த இராமாயணம் வந்து 24,000 ஸ்லோகங்களில் எழுதப்பெற்றது, 24,000 ஸ்லோகங்களில் எழுதப்பெற்றது, 7 காண்டங்களை கொண்டது என்று சொல்லுவார். 24,000 ஸ்லோகங்களில் எழுதப்பெற்றது, 7 காண்டங்களை கொண்டது, 7 காண்டங்களை கொண்டது. 7 காண்டங்களும் வந்து அதாவது அந்த பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அயோத்திய காண்டம், யுத்த காண்டம், சுந்தரகாண்டம், உத்தரகாண்டம் என்று 7 காண்டங்களை கொண்டது என்று சொல்லுவார்கள் இந்த காண்டம். அப்ப அந்த இராமாயணம் 7 காண்டங்களை கொண்டது. அப்ப இந்த இராமாயணம் வந்து அதாவது ரகுவம்சத்தை தோன்றிய ராமனை பற்றி எடுத்துரைக்கிற இலக்கியமாகத்தான் இந்த இராமாயணம் காணப்படுகின்றது. அப்ப இது இராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட சிறிய வினாக்களாக காணப்படுது. அதே போன்று இந்த இதிகாசங்களில் ஒன்று சிவரகசியம். அப்ப இந்த சிவரகசியம் வந்து ஒன்ன நீங்க விளங்கிக் கொள்ள வேணும், மகாபாரதமும் இராமாயணமும் மக்கள் மத்தியில சிறப்பு பெற்ற மாதிரி இந்த சிவரகசியம் பெறவில்லை. அப்ப இந்த மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் இந்து சமய கதை களஞ்சியங்களாக கதை வடிவிலே கருத்துக்களை கூறிக்கொண்டு போவதனால் இந்து சமய கதை களஞ்சியங்கள் என்று வலியுறுத்துவார்கள், கதை களஞ்சியம் என்று கூறுவார்கள் இந்த மகாபாரதத்தையும் இராமாயணத்தை. ஆனா அந்த அளவுக்கு சிவரகசியம் வந்து சிறப்பு பெறவில்லை என்று சொல்லுவார். அந்த சிவரகசியம் வந்து ஒப்புதாமணி புலவரால ஆக்கப்பட்டது. அப்ப நாங்கள் இந்த இதிகாசங்கள் என்ற வகையில இந்த மகாபாரதம், இராமாயணம், சிவரகசியத்துக்குள்ள வருகின்ற உள்ளடக்கப்படுகின்ற அந்த சிறிய வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப நான் இந்த விடயங்களை மாணவர்களாகிய நீங்கள் உங்களோட பரீட்சையில உங்களுக்கு தெரியும் அந்த 50 எம்சிக்கு என்றது மிக பிரதானம். அந்த 50 வினாக்களை நீங்கள் 45 சரி மேல நீங்கள் எடுக்கவில்லை என்றால் அந்த ஏத்தரச்சிதியை பெற முடியாது. அப்ப அந்த சிறிய வினாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக நீங்கள் ஒவ்வொரு அலகையும் கற்கின்ற பொழுது இன்று நான் பார்த்த அலகை மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொரு அலகையும் கற்கின்ற பொழுது இதே மெதேட்டில், அதாவது நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு உபநிடதம் என்ற உபநிடதத்தின் தியரியை நீங்கள் படித்து அதில் வார சிறிய வினாக்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பிரம்மசூத்திரம் என்ற பிரம்மசூத்திரத்தில் வார தியரியையும் பார்த்து சிறிய வினாக்களையும் அதுக்குள்ள உங்களுக்கு வினா வரப்போகுது. அதே போல பாவத்தியை அப்படி நீங்கள் படிப்பியலாயிருந்த தியரியையும் எம்சிக்குவே நீங்கள் சரியான முறையில் கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு அழகு ரீதியாக நீங்கள் படிப்பியலாயிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இதன ஆரியத்தில் ஏத்தர சித்தியை மாணவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நான் இன்று இந்த சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நீங்கள் கருத்தில் எடுத்து நீங்கள் சிறப்பான முறையில் கல்வியை கற்று இந்த வருட பரீட்சைக்கு நீங்கள் சரியான முறையில்
தோற்ற வேண்டும் என்று நான் உங்களை குறிப்பிட்டு கொண்டு, எனவே மாணவர்கள் நாங்கள் இன்று பார்த்த பிரமசூத்திரம் என்ற பகுதியையும் பகவத்கீதை என்ற பகுதியையும் நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரஸ்தான திரியங்களுக்குள்ள இந்த வருடம் நிச்சயமாக ஒரு கேள்வி உங்களுக்கு இடம் வரும் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு அழகின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.